ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் பார்க்க போகிறோம். முழுக்களின் பெருக்கல், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ்னால் முழுக்களின் பெருக்கல். ஏற்கனவே நம்ம வந்து முழுக்களோட கூட்டல் கழித்தல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். இதில் வந்து முழுக்களின் பெருக்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் முழுக்கள்னால் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதாவது மிகையன் குறையன் எல்லாம் கலந்துருக்கும். முழுக்கள்னால் மிகையன் குறையன் எல்லாம் கலந்து வர்றது தான் முழுக்கள். அதில் எப்படி பெருக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து முழுக்களின் பெருக்கல் போகிறதுக்கு முன்னாடி இந்த பொம்மை ஒன்று போட்டுக்குங்க. இதுக்கு வந்து சிண்டு பொம்மைன்னு பேர் வச்சுங்க. சிண்டு தான் பெருக்கல் சிம்பிள் போட்டு இதுக்கு சிண்டு சிண்டு பொம்மைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு பொம்மை வரைஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண் மூக்கு வாயெல்லாம் போடுவோம் இல்லைங்களா. அதான் இது வந்து கண் கோடு போட்டுக்குங்க. இது கண் பகுதி, இது வந்து கண், இது வந்து மூக்கு, இது வாயின்னு வச்சுக்கோங்க. அதாவது மைனஸ் ரெண்டு, இது ப்ளஸ் ஒன்று. கண் மூக்கு வாயின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி சிம்பிள்னால் ப்ளஸ்ஸு பாசிட்டிவ், அதாவது மிகை பாசிட்டிவ், மிகை முழு மிகையன், அதாவது பாசிட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறது இந்த ப்ளஸ் எல்லாம். இந்த மாதிரி மைனஸ், மைனஸ்ன்னு கொடுத்தா நெகட்டிவ், நெகட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் நம்பர், குறையன், குறைமுழு அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து இந்த சிண்டு பொம்மையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ரெண்டு எண்கள் பெருக்கிறது எப்படி செய்யலான்ட்டு எளிமையான முறையில் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ இரண்டு பாசிட்டிவ் நம்பர் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் பெருக்குனீங்கனாலும் நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அதாவது இரண்டு பாசிட்டிவ் நம்பர் பெருக்குனா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பாசிட்டிவையும் பாசிட்டிவும் பெருக்குனா சிம்பிள் மட்டும் போட்டு காமிக்கிறேன், சைன் மட்டும். ரெண்டு பாசிட்டிவ் பெருக்குனீங்கன்னா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அதாவது மிகையும் மிகையும் பெருக்குனீங்கன்னா மிகையன் தான் கிடைக்கும். அதுக்காக இந்த ப்ளஸ் குறி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து இரண்டு குறையன்கள் பெருக்குறீங்கன்னு வச்சுங்க. இரண்டு குறையன்கள் பெருக்குறீங்கன்னா இந்த பொம்மையில் இந்த ரெண்டு இதை மறைச்சிக்கங்க. மிச்சம் நமக்கு இங்கே என்ன இருக்குது, இரண்டு குறையன் பெருக்கிறப்ப, அதாவது நெகட்டிவ் நம்பர் இன்ட்டு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா இரண்டு குறையன்களை பெருக்கிறோம். அதாவது நெகட்டிவ் பெருக்கல் நெகட்டிவ் பெருக்குனிங்கன்னா என்ன மீதி இங்கே கிடைக்குதுன்னா இதுக்கும் கூட்டல் தான் கிடைக்கும், ப்ளஸ் தான் கிடைக்கும். அதாவது குறையெண்ணையும் குறையெண்ணையும் பெருக்கிறப்ப பாசிட்டிவ் தான் கிடைக்கும், சரிங்களா. அடுத்து நெகட்டிவையும் பாசிட்டிவையும் பெருக்கிறப்ப, இது வந்து ஒரு நெகட்டிவ் பெருக்கல் பாசிட்டிவ், அப்போ இது ரெண்டையும் மறைச்சிக்கங்க. மறைச்சிக்கிட்டிங்கன்னா நெகட்டிவையும் நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ், அதாவது ஒரு குறையும் மிகையும் பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்குன்னா என்ன சிம்பிள் மீதி இருக்குது, இங்கே நெகட்டிவ் மைனஸ் இருக்குங்களா, அதான் இங்கே போடுறேன் மைனஸ். குறை மிகை பெருக்கிறப்ப மைனஸுன்னு கிடைக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ், அதாவது குறை மிகை பெருக்குனாலும் குறையன் தான், நெகட்டிவ் தான். அதாவது குறை இன்ட்டு மிகை குறையன் தான். அதே மாதிரி மிகை இன்ட்டு குறை, ஒரு மிகையும் ஒரு குறையும் இப்படி கூட நீங்கள் மறைச்சி பார்த்துக்கலாம். ஒரு மிகையும் ஒரு குறையும் பெருக்குனிங்கன்னா மீதி இங்கே என்ன இருக்குது, ஒரு மைனஸ் தான் இருக்குது. அதாவது குறை நெகட்டிவ் நம்பர் தான் இங்கே இருக்குது. மொதல் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெருக்கல் வந்து எளிமையாக செய்யலாம். அதாவது பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ். மிகை பெருக்கல் மிகை மிகையன் தான் கிடைக்கும். குறையும் குறையும் பெருக்கினால் மிகையன், குறை பெருக்கல் மிகை குறையன், மிகை பெருக்கல் குறை குறையன். இது மொதல் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்க எல்லா சம்மும் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே நம்ம போட்டுடலாம். இப்போ போடுறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து ரெண்டு எண்கள் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்க. உதாரணத்துக்கு அதாவது குறி மாறி மாறி இங்கே கொடுக்குறேன். டூ பெருக்கல் த்ரீன்னு இருக்குது, டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர், அதே மாதிரி மைனஸ் டூ பெருக்கல் மைனஸ் சிக்ஸு, மைனஸ் எயிட் பெருக்கல் த்ரீன்னு இருக்குது. இதையெல்லாம் இப்போ நம்ம வந்து பெருக்க போகிறோம். எப்படி வருது ஆன்சர் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு பெருக்கல் மூணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு மூணும் இங்கே எதுவும் கொடுக்கலினா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மிகையன் தான் அர்த்தம். எதுவும் கொடுக்கலினா மிகையன். இரண்டு மிகைகளை பெருக்கும்போது மிகையன் தான் கிடைக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா குறி அப்புறம் பெருக்கிக்கிங்க.
எண்களை முதல் பெருக்கிக்கிங்க. 2 3 6 2 3 6 போட்டாச்சுங்களா? அதே மாதிரி 2 4 8 அந்த மாதிரி போட்டுருங்க. 2 6 12 நம்பரை முதல் பெருக்கியிருக்கேன். 3 8 24 இந்த மாதிரி நார்மலாக, அதாவது மிகையன் குறையன் இல்லாமல் நார்மலாக இரண்டு எண்களை மட்டும்தான் நான் இங்கே பெருக்கி போட்டிருக்கேன். 2 3 6 2 4 6 8 2 6 12 8 3 6 24 இது கொடுத்துருக்க, அதாவது பெருக்கி போட்டாச்சு. மொதல் இதில் வந்து எதுவும் கொடுக்காதனால ரெண்டையும் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இரண்டு மிகையன்களை பெருக்கினால் கிடைக்கக்கூடியது மிகையன் தான், அப்போ ப்ளஸ் 6 தான். இங்கே வந்து இங்கே ரெண்டுக்கு எதுவும் கொடுக்காதனால ப்ளஸ் போட்டுக்குங்க. மிகையும் ஒரு குறையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? மிகையும் ஒரு குறையும் பெருக்கினால் மைனஸுங்களா, அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இரண்டு குறையன்கள், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், நெகட்டிவையும் நெகட்டிவையும் பெருக்கினா அதாவது குறை இன்ட்டு குறை பாசிட்டிவ்னு கிடைக்கும், ப்ளஸ் 12. அதே மாதிரி மைனஸ் 8 × 3 இங்கே மைனஸுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே எதுவும் கொடுக்காதனால ப்ளஸ்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு குறையும் மிகையும் பெருக்கினால் கிடைக்கக்கூடியது குறை, சரிங்களா? நீங்கள் வந்து நம்பர்ஸை மொதல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன குறி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டும் மிகையாக இருந்தால் மிகை, குறை ஒன்று மிகை ஒன்றா இருந்ததுன்னா குறை, ஒன்று மிகை ஒன்றா இருந்ததுன்னா குறை. மிகை குறையாக இருந்தாலும் குறை, இங்கே ரெண்டுமே குறையாக இருக்கிறதுனால மிகையன் போட்டிருக்கோம் பாசிட்டிவ், சரிங்களா? அதனால் முழுக்களின் பெருக்களை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்னா இந்த சிண்டு பொம்மையை நான் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதாவது மைனஸ் மைனஸ் இது ரெண்டும் கண்ணுன்னு வச்சுக்கோங்க, கண்ணு மூக்கு வாயின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருக்களுக்கு போட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நம்பர்ஸை பெருக்கிட்டு அப்புறம் வந்து சிம்பல் பெருக்கிக்கலாம், சைனை பெருக்கிக்கலாம். பெருக்கிறப்ப உங்களுக்கு மொதல் கொஞ்ச நாள் போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த பொம்மையை யூஸ் பண்ணி பெருக்கிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸைஸில் இருக்கக்கூடிய மற்ற சம்களையும் செய்யலாம். இப்போ நார்மலாக இந்த ரெண்டு எண்களை பெருக்கிறப்ப மிகை வருமா குறை வருமானு கவனமாக இந்த பொம்மையை வச்சு நம்ம பார்த்து தெளிவாக போட்டுடலாம். அதனால் இந்த பொம்மையை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு வந்து மைனஸ் ப்ளஸ் பிரச்சனை எங்கேயுமே வராது.